வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணி உடையும் என கனவு காண வேண்டாம். கூட்டணியில் புகைச்சல் என கூறிய இபிஎஸ்க்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. எங்கள் கூட்டணிக்குள்ளே விவாதங்கள் நடக்கலாம், எங்களுக்குள்ளே பேச்சுக்கள் நடக்கலாம், எங்களுக்குள்ளே பல விவாதங்களை நடத்துகிற போது அதில் விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்று யாரும் கருதி விடக்கூடாது. விவாதங்கள் இருக்கலாம், தவிர விரிசல் ஏற்படவில்லை, விரிசல் ஏற்படாது. ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் என்ன தகராறு என்று கவனித்துக் கொண்டிருப்பார்களே. அதுபோல் இன்றைக்கு பக்கத்து கட்சியில் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு யோகியதை இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜோசியராக மாறிவிட்டார். அமாவாசை குறித்து பேசிய நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். இதுவரை கற்பனையில் தான் இருந்து கொண்டிருந்தார் நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது அவர் ஜோசியராகவே மாறியிருக்கிறார். திமுக கூட்டணி விரைவில் உடைய போகிறது. எப்பொழுது அவர் ஜோசியராக மாறினார் என்று எனக்கு புரியல. ஆக விரக்தியினுடைய எல்லைக்கே அவர் போயிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக என்ற மலரை தேடி தேனீக்கள் போல் பல கட்சிகள் தானாக வரும் என்றும் கருத்து. கனவு காணவில்லை, திரு ஸ்டாலின் தான் பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறார். பகல் கனவு பலிக்காத திரு ஸ்டாலின் அவர்களே. தஞ்சாவூரில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் மகன் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சென்னை எம்எல்ஏ ஹாஸ்டலில் தொடர்ந்து நடைபெறும் சோதனை. சென்னை எழும்பூரில் உள்ள சிஎம்டிஏ அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. ஸ்ரீராம் கட்டுமான நிறுவனத்திற்கு திட்ட அனுமதி கொடுத்த ஆவணங்கள் குறித்து ஆய்வு. வயநாட்டில் பிரம்மாண்ட பேரணி சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரியங்கா காந்தி. தாய், சகோதரர் உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் உடனிருந்தனர். பதினேழு வயது முதல் பரப்புரை செய்து வருவதாக பிரியங்கா காந்தி பேச்சு. முதல் முறையாக தனக்காக வாக்கு சேகரிப்பதாக உருக்கம். 35 years since I have been campaigning for different elections. Yes, this is the first time that I am campaigning for your support for myself. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இந்திராநகர் குடியிருப்பை சூழ்ந்த மழைநீர் கழிவு நீரும் கலந்ததால் மக்கள் அவதி. மதுரை கூடல் நகரை சூழ்ந்த மழை வெள்ளம் குழந்தைகள் முதியவர்கள் படகு மூலம் மீட்பு. சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயிலுக்குள் புகுந்த மழைநீர் மோட்டார் மூலம் வெளியேற்றிய கோயில் ஊழியர்கள். மாமல்லபுரம் அருகே கலைஞர் 55 கோடி ரூபாயில் பன்னாட்டு மையத்தை அமைக்க திமுக அறக்கட்டளை திட்டம். 2.54 ஏக்கர் பரப்பில் அமைய உள்ள கட்டடத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மனு. கோட்டை மதில் சுவர் வடிவில் தயாராகி வரும் தாவேக்கா மாநாட்டு பந்தலின் முகப்பு. 170 அடி நீளத்தில் அமைக்கப்படும் மாநாட்டு மேடை. நீலகிரி
கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியாவில் முதன்முறையாக சென்னை ஐசிஎஃப்இல் வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச் ரயில் அறிமுகம். அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பயன்பாட்டுக்கு வரும் நவீன வசதிகளுடன் கூடிய 16 ரயில் பெட்டிகளில் 823 பயணிகள் பயணிக்கலாம். சேலம் ஏற்காட்டில் நண்பகலில் நிலவிய கடும் பனிமூட்டம். அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள். ஜார்க்கண்டிலிருந்து கோவா சென்ற ரயிலில் பாம்பு, பயணி வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மண் சரிவு. கொடைக்கானல் செல்லும் மலைச்சாலையில் பாறைகள் உருண்டதால் போக்குவரத்து பாதிப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போலியாக புதுச்சேரி முதல்வரின் பரிந்துரை கடிதம் என திருப்பதியில் கொடுத்து கள்ளச்சந்தையில் டிக்கெட் பெற்றவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். இளவமுதன், விவரம் என்ன? லாவண்யா, உலக புகழ்பெற்றது திருப்பதி வெங்கடேச பெருமாள் தரிசனம் என்பது. இந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு புதுச்சேரிக்கு என தனி கோட்டா உள்ளது. இதற்காக முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து பரிந்துரை கடிதம் பெற வேண்டும். அப்படி பரிந்துரை கடிதம் பெற்றுதான் அனைவரும் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி தாவூர் நகரை சேர்ந்த பத்மநாபன் என்பவர் ஒரு கடிதத்தை பெற்றிருக்கிறார். 6 பேர் தரிசனத்துக்கு செல்ல வேண்டும் என்று பெற்றிருக்கிறார். அந்த கடிதத்தை கொண்டு அவர் 6 விஐபி டிக்கெட் எடுத்திருக்கிறார். ஒரு டிக்கெட் பிரேக் தரிசனம் 300 ரூபாய் என்று பெறப்பட்ட டிக்கெட்டை நெல்லூரை சேர்ந்த ஒரு குடும்பத்திற்கு, மருத்துவரின் டாக்டர் ஒரு குடும்பத்திற்கு 6 பேருக்கு 23,000 ரூபாய்க்கு அது விட்டிருக்கிறார். இது தொடர்பான புகார் வந்து விஜிலன்ஸ், அதாவது திருப்பதி விஜிலன்ஸ், தேவஸ்தான விஜிலன்ஸுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் திருப்பதி காம்ப்ளெக்ஸ் போலீசார் அவரை பத்மநாபனை பிடித்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். புதுச்சேரி சட்டமன்றத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வைத்து அவர் விசாரிக்கப்பட்டார். அப்பொழுது அவருக்கு கடிதம் கொடுத்ததை முதலமைச்சர் அலுவலகத்தின் ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பத்மநாபன் என்ற பெயரில் அவருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரே வந்து நெல்லூரை சேர்ந்த 6 பேரை பயன்படுத்தி அவருக்கு பிரேக் தரிசனுக்கான டிக்கெட்டை பெற்றிருக்கிறார். ஆனால் 300 ரூபாய்க்கு பெற்ற டிக்கெட்டை அவர் 23,000 ரூபாய்க்கு விட்டிருக்கிறார். இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக பத்மநாபன் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது அவர் மோசடி செய்திருப்பது தெரிகிறது. ஏற்கனவே இவர் பலமுறை புதுச்சேரியில் கடிதம் பெற்றிருப்பதாகவும் அந்த கடிதத்தை கொண்டு கூடுதல் விலைக்கு விட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருப்பதி காம்ப்ளெக்ஸ் போலீசார் பத்மநாபனை விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. இளவமுதன். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு வரும் 27 தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கிறது தற்போது?
வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநில மாநாடு என்பது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வீசாலை பகுதியில் நடைபெற உள்ளது. வருகிற 27ஆம் தேதி மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கான பணிகள் என்பது இறுதி கட்டத்தை எட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டு முகப்பு என்பது அதாவது கோட்டை மதில் சுவர் வடிவில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டு பக்கமும் தாவேக கட்சியினுடைய கொடியில் உள்ள அந்த யானை சின்னம் என்பது பொறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டு மேடையினுடைய முகப்பில் வெற்றி கொள்கை தெருவிழா என்கிற அந்த வாசகம் என்பது பொறிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கான பணிகள் என்பது இறுதி கட்டத்தை வந்து எட்டியிருக்கிறது. வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் வரக்கூடிய நிர்வாகிகள் தனித்தனியே அமரும் வகையில் அதற்கான இருக்கைகள் என்பது போடப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் வந்து அமர்ந்து செல்வதை வந்து உறுதி செய்ய வேண்டும் என்கிற நோக்கில் தற்போது இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை என்பது மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் வந்து செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மாநாட்டுக்கான பணிகள் என்பது இறுதி கட்டத்தை வந்து எட்டியிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இதில் போக்குவரத்து மாற்றம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படக்கூடிய சூழல்ல தற்போது அதற்கான ஆலோசனை என்பதும் வந்து காவல்துறை சார்பில் வந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி, குணாநிதி.